வணக்க நேர்களை மற்றொரு உண்மை அலசல் நிகழ்ச்சி ஊடாக இணைந்திருக்கின்றோம். எதிர்வரும் மாதம் 5ஆம் தேதி இலங்கை நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவுள்ளது. மிக சில நாட்களே நாடாளுமன்ற தேர்தலுக்கான கால அவகாசமாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் தேர்தல் வேட்பாளர்கள், தேர்தலில் களமிறங்கி இருக்கின்ற வேட்பாளர்கள் மிக மும்முரமாக தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். வீடு வீடாக, ஊர் ஊராக சென்று, பொது இடங்களுக்கு சென்று தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை மிக மும்முரமாக முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த வகையில் இவ்வாறு வேட்பாளர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டதா, சட்ட விதிகளுக்கு உட்பட்டதா என்பது தொடர்பாக மக்கள் தெரிந்திருத்தல் என்பது அவசியமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அந்த நாட்டினுடைய பிரஜை வந்து வாக்களித்தல் என்ற முறை வந்து அந்த பிரஜையினுடைய சுய விருப்புக்கு உட்பட்டதாக கருதப்படுகின்றது. ஒரு பிரஜை வந்து தான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அல்லது தனது வாக்கு வந்து எந்த கட்சிக்கு செல்ல வேண்டும் என்பதை அவர் சுயமாக முடிவெடுத்தல் என்பது மிக அவசியமாக காணப்படுகின்ற நிலையில் இந்த தேர்தல் பிரச்சார நடைமுறைகள் வந்து சரியான வகையில் முன்னெடுக்கப்படுகின்றதா, மக்களை சுயமாக இயங்க விடுகின்ற வகையில் இந்த தேர்தல் பிரச்சார நடைமுறைகள் வந்து முன்னெடுக்கப்படுகின்றதா என்பது கேள்வியாக இருக்கின்ற இந்த நிலையில் வந்து தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்காக தேர்தல்கள் ஆணையகம் முன்வைத்திருக்கின்ற சட்ட நடைமுறைகள் அல்லது சட்ட விதிமுறைகள் என்ன என்பது தொடர்பாக தெரிந்திருத்தல் வந்து அவசியமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கை தொடர்பான சட்ட விதிமுறைகளை தான் பார்க்க போகின்றோம். முதலாவதாக, ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்ற ஒரு கட்சியாக இருக்கலாம் அல்லது ஒரு வேட்பாளராக இருக்கலாம், மிக அமைதியான முறையில் தேர்தல் ஆணையகத்தினுடைய சட்ட திட்டங்கள் அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் நடைமுறைகளுக்கு வந்து எந்தவித பக்க விளைவும் அல்லது எந்தவித இடையூறும் இல்லாத வகையில் பிரச்சாரங்களை முன்னெடுத்தல் என்பது அவசியமானதாக கருதப்படுகின்றது. இதேவேளை தேர்தல் பிரச்சாரத்துக்காக அச்சிடப்படுகின்ற துண்டு பிரசுரங்களாக இருக்கலாம் அல்லது சுவரொட்டிகளாக இருக்கலாம், அந்த வெளியீட்டாளர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய செயற்பாட்டாளர்களோ அல்லது யாராக இருந்தாலும் அதனை பிரசுரிப்பதற்கு அல்லது சுவரொட்டிகளை ஒட்டுவதற்கு அனுமதியற்றவர்களாகவே கருதப்படுகின்றார்கள். இது மட்டுமின்றி, இவ்வாறு அச்சிடப்படுகின்ற அந்த துண்டு பிரசுரங்கள் அல்லது சுவரொட்டிகள் அல்லது எந்த அச்சிடும் பத்திரமாக இருந்தாலும் அது வந்து தேர்தல் ஆணையகம் வெளியிட்டிருக்கின்ற சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவை அச்சிடப்படுதல் அவசியமாக கருதப்படுகின்றது. இது மாத்திரமில்லாமல், அந்த துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பது அல்லது சுவரொட்டிகளை விநியோகிப்பது வந்து ஒரு வேட்பாளரனுடைய உறவினராக இருத்தல் ஆகாது. ஒரு வேட்பாளரினது உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு பிரச்சார நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு தகுதியற்றவர்களாக அல்லது முன்னெடுப்பதற்கு முரணானவர்களாகத்தான் கருதப்படுகின்றார்கள் சட்டத்தின்பால். இப்படி இருக்கேக்க, இந்த வேட்பாளனுடைய தொண்டர்களாக கருதப்படுகின்ற அல்லது அவருடைய ஆதரவாளராக கருதப்படுகின்றவர்கள் வந்து அவர்களுடைய வேட்பாளர் பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் பொழுது வீடு வீடாக சென்று முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை வந்து முன்னெடுத்து வருகின்றார்கள். இவ்வாறு ஊர் ஊராக அல்லது வீடு வீடாக சென்று இரங்கல் வாக்குகள் என்று சொல்வார்கள், இரங்கல் வாக்குகளை பெறும் முயற்சிகளை முன்னெடுக்கும் பொழுது மக்களை நிர்பந்தித்தல், அதாவது நீங்கள் இவர்களுக்கு தான் வாக்கு போட வேண்டும் என்று நிர்பந்தித்தல் வந்து தவறானதாக கருதப்படுகின்றது. இதேவேளை இவ்வாறு செல்பவர்கள் வந்து எந்த விதமான கூச்சலோ அல்லது எந்த விதமான இசை ஒளி கருவிகளை பயன்படுத்தி ஓசி எழுப்புதலோ அல்லது பல பேராக ஒன்று திரண்டு ஒரு வீட்டுக்கு செல்லுதலோ வந்து முற்றாக தடைப்படுத்தப்பட்டிருக்கின்றது தேர்தல் ஆணைக்குழுவினுடைய சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு. காரணம் வந்து ஏற்கனவே அது வந்து மக்களை இடையூறுக்குட்படுத்துவதாக அல்லது சமூகத்தை ஒரு இடையூறுக்குட்படுத்தும் விதமாக கருதப்பட்டாலும், தற்போதைய நிலையில் இந்த கோவிட்-19 தாக்கம் காரணமாக தற்போதைய நிலையில் மிக அவதானமாக இதை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என்று சொல்லி தேர்தல்கள் ஆணைக்குழு தன்னுடைய வர்த்தமானில் அறிவித்திருந்தது. யாருமே வந்து குழுக்களாக ஒன்றிணைந்து வீடுகளுக்கு சென்று தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக கூறியிருக்கின்றது. இதைவிட ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற ஒரு வேட்பாளருடைய தொண்டர்கள் வந்து தங்களுடைய குழு அல்லது தங்களுடைய கட்சி அல்லது தங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போது ஏனைய கட்சிகளையோ ஏனைய வேட்பாளர்களையோ யாரையாவது தாக்கி அல்லது அவர்களுக்கு புறம்பான கருத்துக்களை கூறுவதன் ஊடாக பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியாது என்பது தேர்தல்கள் ஆணைக்குழு முன்வைக்கின்ற சட்ட விதிமுறையாக காணப்படுகின்றது. இதைவிட தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்ற கட்சிகள் வந்து பொது இடங்களில் அல்லது அரசு பொது இடங்களில் அல்லது பொது காணிகளில் வந்து தங்களுடைய, அதாவது அரசு சார்பான பொது இடங்கள் காணிகளில் வந்து அல்லது ஆலயங்களில் வந்து தங்களுடைய பிரச்சாரங்களை முன்னெடுப்பதை முற்றாக தடை செய்திருக்கின்றது தேர்தல் ஆணையகம். இவ்வாறான பொது இடங்களில் வந்து அவர்கள் பிரச்சாரங்களை முன்னெடுக்க முடியாது என்பது தேர்தல்கள் ஆணையகம் குறிப்பிட்டிருக்கின்ற சட்ட விதிகளில் ஒன்றாக காணப்படுகின்றது.
இவ்வாறு இருக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவின் சட்ட விதிமுறைகளுக்குட்பட்டு இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்ற கட்சிகள் அல்லது சுயேட்சை வேட்பாளர் அல்லது வேறொரு தனி தேசிய கட்சி வேட்பாளராக இருக்கலாம் அல்லது ஒரு கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அந்த பிரச்சாரத்தின் பொழுது தன்னுடைய அதாவது அந்த வேட்பாளர் பயணிக்கின்ற வாகனம் தவிந்து வேறு எந்த வாகனத்திலும் தன்னுடைய இலக்கம் பொறிக்கப்பட்ட தன்னுடைய புகைப்படம் பொறிக்கப்பட்ட எந்த ஒரு துண்டு பிரசுரமாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு காட்சிப்படுத்துகின்ற பதாதைகளையும் காட்சிப்படுத்த முடியாது. அதே நேரம் அதாவது தவறான இலக்கம் அல்லது போலி இலக்கம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கம் பொருத்தப்பட்ட வாகனங்களிலும் கூட இவ்வாறு காட்சிப்படுத்தி பிரச்சாரங்களை முன்னெடுத்தல் என்பது தவறாகவும் மிகப்பெரிய குற்றமாகவும் கருதப்படுகின்றது. இது மட்டுமில்லாமல் இந்த தேர்தல் காலங்களில் வந்து திசை திருப்புவதற்காக மக்களை ஈர்க்க செய்வதற்காக ஒளிபெருக்கிகளை போட்டி அல்லது போனால் ஊர்வலமாக திரண்டு அல்லது ஊர் ஊராக ஒரு கூட்டமாக குழு திரண்டு சென்று ஓசைகளை எழுப்புவதனூடாக மக்களை திசை திருப்பும் முயற்சியில் தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுப்பதும் வந்து தவறான ஒன்றாகவே தேர்தல்கள் ஆணையகத்தால் கருதப்படுகின்றது. இப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும். உங்களை நாடி வருகின்ற வேட்பாளர்களாக இருக்கலாம் அல்லது கட்சி பிரதிநிதி கட்சி தொண்டர்களாக இருக்கலாம் யாராவது எவ்வாறு தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றார்கள் என்பதை மக்கள் அவதானத்துடன் அவதானிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மக்களுடைய மனதை குழப்பும் வகையில் அல்லது மக்களுடைய மூளையை செலவை செய்கின்ற வகையில் தேர்தல் பிரச்சாரங்கள் முன்னெடுத்தப்படுதல் என்பது சட்டத்துக்கு முரணானதாகவே கருதப்படுகின்றது. இதைவிட நாங்கள் அவதானித்திருப்போம் சமூகங்களில் இந்த பாதுகாப்பு படையினர் அல்லது பாதுகாப்பு போலீஸ் பிரிவு என்று சொல்லலாம் அதாவது தேர்தல்கள் நடவடிக்கைகளை கவனிப்பதற்காக கடமையில் அமர்த்தப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு தரப்பு வந்து சட்டத்துக்கு முரணாக ஒட்டப்பட்டிருக்கின்ற சுவரொட்டிகளாக இருக்கலாம் துண்டு பிரசுரங்களாக இருக்கலாம் எல்லாவற்றையும் வந்து கருப்பு மை பூசுவதனூடாக அவற்றை இல்லாமல் செய்கின்ற நடவடிக்கைகளை தினமும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். துண்டு பிரசுரங்களை கிழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான அவர்களுடைய அந்த செயற்பாட்டுக்கும் அதாவது தேர்தல்களுக்கு முரணான செயற்பாட்டை அவர்கள் தடுத்து நிறுத்துகின்ற போதும் அதையும் மீறி இந்த வேட்பாளர்கள் வந்து தங்களுடைய பிரச்சாரங்களை தவறான முறையில் முன்னெடுத்துக் இருப்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் இந்த பிரச்சார நடைமுறையில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் வந்து எந்த ஒரு வேட்பாளரும் அல்லது கட்சியும் வந்து சூழலை மாசுபடுத்தும் வகையில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுக்க கூடாது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம். ஆனால் நாங்கள் அவதானித்து பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த ஊராக சென்று பிரச்சார நடவடிக்கைகளுக்காக இந்த துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் பொழுதெல்லாம் அவற்றை மக்களிடம் போய்கொண்டிருக்கின்ற வீதியில் போய்கொண்டிருக்கின்ற மக்களிடம் வீசி விட்டு செல்வது மோட்டார் வாகனம் கார்களில் பயணிக்கின்ற மக்களிடம் வீசி விட்டு செல்வது வாகனங்களில் வேறு வாகனங்களில் பயணிப்பவர்களுடைய வாகனங்களை மறைத்து அவர்களிடம் கொடுத்து விட்டு போவது அவர்கள் வீதிகளில் வீசி விட்டு செல்வது மாணவர்களிடம் கொடுத்து விட்டு செல்வது இப்படியான விதிமுறைகளுக்கு அப்பால் பட்டு தேர்தல் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் வீடு வீடாக சென்று தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுப்பதில் சில உறவினர்கள் அதாவது வேட்பாளர்களுடைய உறவினர்களும் அதில் ஈடுபட்டிருப்பதை கூட நாங்கள் அவதானித்திருப்போம். இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு முரணான செயல் என்பதை அவர்கள் உங்களுக்கு மூளை செலவு செய்யும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு எடுத்து கூற வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு பிரஜை தானாக சுயமாக வாக்களித்தல் என்பது மிக அவசியமாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஒரு வேட்பாளரை வந்து இந்த வேட்பாளர்களுக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் விதத்தில் அல்லது கட்டாயப்படுத்தும் தொனியில் வந்து அவர்கள் உங்களை வற்புறுத்துவது என்பது வந்து அல்லது உங்களுக்கு மூளை செலவை செய்வது என்பது மிக பெரிய குற்றமாக கருதப்படுகின்ற நிலையில் வந்து இப்படியான தேர்தல் பிரச்சாரங்கள் வீடு வீடாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தேர்தல் நெருங்கி இருக்கின்ற இந்த குறுகிய கால பகுதியில் இந்த இப்படியான தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து வீடு வீடாக சென்று முன்னெடுக்கப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுகள் இப்படியான பிரச்சாரங்களுக்கு வந்து மக்கள் இடம் கொடுக்காமல் அவற்றை வந்து தவிர்த்து கொள்ள முனைவது வந்து புத்திசாலித்தனமாகவும் சட்டத்திற்கும் ஜனநாயகத்துக்கும் நாட்டிற்கும் ஒரு நல்லதை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாகவும் இருக்கும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இப்படி இருக்க தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் வந்து பொது இடங்களாக கருதப்படுகின்ற அதாவது நூலகங்களாக இருக்கலாம் இல்லையென்று சொன்னால் ஆலயங்களாக இருக்கலாம் இல்லையென்று சொன்னால் பாடசாலைகளினுடைய பொது இடங்கள் அதாவது மைதானங்களாக இருக்கலாம் இவற்றையெல்லாம் பயன்படுத்த முடியாது என்பதை தேர்தல்கள் ஆணையகம் தன்னுடைய சட்ட விதிமுறைகளில் சொல்லியிருக்கின்ற பட்சத்திலும் இவ்வாறான பொது இடங்களிலும் சில தேர்தல் பிரச்சாரங்கள் இடம்பெறுவதை மக்கள் அவதானித்திருப்பார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் வந்து முறைப்பாடு செய்வதற்கான வழிமுறைகளும் இருக்கின்றது என்பது மக்களுக்கு தெரியாமல் இருக்கின்ற பட்சத்தில் வந்து
மக்கள் மிக இலகுவாக மூளை செலவை செய்யப்படுகின்ற சந்தர்ப்பங்களையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு எந்த ஒரு வேட்பாளராக இருந்தாலும் தன்னுடைய கட்சிக்கு அல்லது தன்னுடைய சின்னத்துக்கு அல்லது தன்னுடைய இலக்கத்துக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு பிரஜையையும் வந்து வற்புறுத்த முடியாது என்பதை இந்த நாட்டினுடைய பிரஜைகள் அல்லது இந்த தமிழ் மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். தற்போதைய சூழலில் வந்து தமிழ் கட்சிகள் பிளவுபட்டு பல்வேறு விதமான போட்டிகளில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுப்பதிலேயே பல்வேறு விதமான போட்டி தளங்களை கையாண்டு கொண்டிருக்கின்றார். எங்களுடைய நாட்டில் இப்போது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இந்த 2020 பொதுத் தேர்தல் கருதப்படுகின்ற நிலையில் ஒவ்வொரு பிரஜையும் வந்து சுயமாக சுய புத்தியோடு தாமாக சிந்தித்து வாக்களித்தல் என்பது மிக அவசியமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் வந்து பிரஜைகளை மூளை செலவை செய்கின்ற விடயங்களும் மிக நூதனமாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.